ஹாய் ஹலோ வணக்கம், நான் பிரீதா ஜெகதீஷ். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் மீட் பண்றேன். ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த மந்த் வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். அதாவது இந்தியா டர்ன்ஸ் பிங்கோ காகோ சேர்ந்து எப்பவுமே வந்து ஃபிட்டத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுவோம். நம்ம சென்னை ஏர்போர்ட்ல அந்த ஈவெண்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் சிச்சுவேஷனால என்னால அங்க போய் ஈவெண்ட் பண்ண முடியல. ஆனா அவேர்னஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மற்றவங்களை சேவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இப்ப நான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக நான் எடிட் பண்ணி உங்களுக்காக சென்ட் பண்றேன். இதெல்லாம் பாருங்க. ஓகே, இப்ப வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்காக கல்பனா வந்திருக்காங்க, வாங்க. ஓகேவா, இங்க ஒரு 7 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து ரீசன்ஸ் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி. ஓகே, உங்க வீட்டில் யாருக்குன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வரத்துக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் ஒபிசிட்டி. ரொம்ப குண்டா இருக்காங்க, அதாவது அன்வான்டான மசில்ஸ், அன்வான்டான இஷ்யூஸ் எதுனா உங்க உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை உடனே நீங்க எக்ஸாமின் பண்ணணும். ஓகே, ஏர்லி பியூபர்ட்டி, ரொம்ப சீக்கிரமான வயசுல வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ் வந்து வேற மாதிரி இருக்கும், அதனாலையும் ரீசன்ஸ் இருக்கு, சரிங்களா? நோ ப்ராப்பர் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப விகரஸாவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணாமே இருக்கக்கூடாது. நம்மளோட டே டு டே லைஃப்ல எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல், சரிங்களா? நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி மூச்சு விடுறீங்களோ அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. லேட் பிரெக்னன்சி, சரிங்களா? லேட் பிரெக்னன்சிக்கும் அதே தான், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த வயசுல இருந்து. இந்த வயசுக்குள்ள அந்த பிரெக்னன்சிக்கான டைமிங், லாக்டிகேஷன், அதாவது பால் சுரக்கிற தன்மை, இது எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இல்லைங்களா? அதனாலதான் வந்து ஏர்லியரா வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல லேட் ஆகுது அப்படின்னும் போது தட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், பட் ஈவன் தோ எதுக்காகவும் லேட் படா, ஏதோ ரீசன்காக லேட்லாம் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ரேடியேஷன் எக்ஸ்போஷர், ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னா போன் பார்த்துட்டே இருக்கிறது, போனை நெஞ்சு மேலேயே வச்சுட்டு தூங்கிடுறது, இல்லை தலையாண்டை வச்சுட்டு தூங்கிடுறது, இல்லை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறது, லேப்டாப் பார்த்துட்டே இருக்கிறது, லேப்டாப் மடி மேலே வச்சு ரொம்ப வயிற்றுக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு கிட்ட படுற மாதிரி லேப்டாப், அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு கேன்சர், என்ன எனி டைப் ஆஃப் கேன்சர், பட் இந்த மந்த் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கான அவேர்னஸ். ஓகேங்களா, நாட் ப்ராப்பர் ஃபீடிங். ஓகே, நீங்க ப்ராப்பரா ஃபீட் பண்ணாம அந்த பேபியே வந்து சக் பண்ணணும், அப்ப மட்டும்தான் அது பேர் ப்ராப்பர் ஃபீடிங். ஒரு மிஷின் எடுத்து பம்ப் பண்ணி எடுத்து வச்சு அந்த மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ கல்பனா. ஓகே, இப்ப நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஓகே இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க. ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கோ ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கோங்க. உங்க உடம்பு தான், ஓகே, வெக்கப்படாதீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஏன்னா வந்த பிறகு நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரர் முன்னாடி போய் நின்னுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நின்றுட்டு கையை இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட 3 ஃபிங்கர்ஸ், மிட் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கர் வச்சு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் உங்களோட சின் டவுன் கரெக்டா இந்த இடத்துல இருந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு எங்கன்னா லம்ப் ஃபீல் ஆகுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் பெருசா இருக்கும், நெக்ஸ்ட் ரொட்டேஷன் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் உள்ள இருக்கும். ஃபுல்லா அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? திருப்பி அடுத்து எப்படி இருக்கணும்னா, உள் பகுதி அதாவது உங்களோட நிப்பிள் பகுதியில இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இது பண்ணி முடிச்ச பிறகு கையை டைரக்டா உங்களோட அண்டர்ஆர்ம், அதாவது அக்கல் பகுதி இருக்கு இல்லையா, அண்டர்ஆர்ம்குள்ள கொண்டு போயிட்டு ஃபுல்லா இதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் தான், மொத்தமா கையை போட்டு நசுக்கி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஹேண்டில் பண்ணாதீங்க. ஒரு சின்னதா இருக்கிற விஷயம் கூட அமைக்கி அமைக்கி பார்த்து ரொம்ப பெருசாக்கிறாதீங்க. ஒரு சின்னதா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நினைச்ச உடனேயே டாக்டரை போய் செக் பண்ணுங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்குது, அப்படி செக் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா என்னோட நம்பர் நான் இதுல ஆட் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க அதுல பாருங்க, என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்றேன், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த இதே 3 விரல் வச்சு அண்டர்ஆர்ம், உங்க அண்டர்ஆர்ம்லயும் இப்படி ரோல் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியாது, எனக்கு அங்க வலிக்கவே இல்லையே, ஆனா உருண்டையா இருக்கே, ரொம்ப வலிக்குதே அப்படின்னா 2 வாட்டி இப்படி ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருப்பி இங்கிருந்து 1 வாட்டி ஃபுல்லா ரோல் பண்ணி ஃபுல் செஸ்டும் கீழே வரைக்கும், சரிங்களா? செஸ்டோட லோவர் பார்ட் இது ஃபுல்லா ஒரு ரொட்டேஷன். ஓகே, திருப்பி ஒரு ரொட்டேஷன், திருப்பி ரொட்டேஷன், அந்த மாதிரி நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட நிப்பிள் இருக்கு இல்லையா, நிப்பிள்ல லீக்கேஜ், தண்ணி வர மாதிரி இருக்கு, இல்ல சீடு கசிற மாதிரி இருக்கு, இல்ல ரத்தம் வர மாதிரி இருக்கு, திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு பால் சுரக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா சொன்னா ஃபர்ஸ்ட் பயப்படவே பயப்படாதீங்க, உடனே இமீடியட்டா டாக்டரை போயிட்டு பாருங்க, சரிங்களா? நான் இதுல என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம். நமக்காக திவ்யா இருக்காங்க, வாங்க திவ்யா.
ஓகே சிம்டம்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் சரிங்களா இதுல வந்து ஹார்ட்னஸ் இன் ஸ்கின் ஓகே நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து இதுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுமே இல்லை வெறும் ஃபேட் தான் அந்த ஃபேட் எப்படி இருக்கணும்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாம ஹார்டா இருக்கு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் இச்சிங் இன் ஸ்கின் அடிக்கடி அந்த இடத்துல அரிப்பு இருந்துட்டே இருக்கு அப்படின்னா உள்ள ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு அதனாலதான் அது உங்களுக்கு வெளியே காமிக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சரிங்களா பிரஸ் நிப்பிள் இன்ட்ராக்ஷன் அதாவது வந்து உள்ள போயிருக்கும் நிப்பிள் வந்து உள்ள போயிட்டு இருக்கும் அதுல இருந்து எதுனா வாட்டர் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படாம தயவு செஞ்சு பாருங்க இதெல்லாம் போய் பார்ப்பாங்களா இதெல்லாம் போய் சொல்லுவாங்களா இதெல்லாம் போய் செய்வாங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இது நீங்க செய்யும் போது உங்களோட ஷேப் சைஸ் எதனா சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க சரிங்களா லிக்விட் ரிலீஸ் ஃப்ரம் ய நிப்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் உங்களோட நிப்பிள்ல இருந்து எதனா தண்ணி மாதிரி எதனா கசியுது இல்லை ரத்தம் கசியுது பால் கசியுது அப்படின்னு சொன்னா உடனே அதை நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் சரிங்களா அல்சர் இன் பிரஸ்ட் அல்சர் அப்படிங்கிறது உள்ள இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இச்சிங்க்கு சொன்ன பார்த்தீங்களா அதே காரணம் தான் அல்சர் அப்படின்னாலே புண் நிறைய வாட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டமக் அல்சர்னு சொல்லுவாங்க அல்சர் அப்படிங்கிற விஷயத்த சாதாரண விடக்கூடாது ஒரு சின்ன புண்ணு தான் அதை சுத்தி குட்டி குட்டி புண்ணா உருவாக்கி அது அந்த இடத்துல அந்த செல்ஸோட ஆக்டிவேட் பண்ண வச்சு அந்த புண்ணை வந்து அதிகமாக்கிடும் பெருசான பிறகு எதுவுமே நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது சின்னதா இருக்கும் போதே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ திவ்யா ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம போட வேண்டிய பிரேசர் சரிங்களா நம்ம பிரேசர் போடுறோம் அப்படின்றதுக்காக சும்மா ஏதோ ஒன்று எடுத்து போடக்கூடாது நம்ம என்ன பர்பஸ்க்காக எப்போ போடுறோம் என்ன மாதிரி இருக்கணும் பிரேசர் அப்படிங்கிற இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதுவும் பாருங்க ஆக்சுவலாக பிரேசியர் போடும் போது உங்களோட கப் சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதாவது உங்களோட அந்த ஷேப் இந்த ஷேப் இருக்குன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பிரேசியர் போட்டிருக்கும் போது இந்த சைட்ல லம்பா சைட்ல செதையோ இல்லை ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கமாக வச்சு ரொம்ப இறுக்கி வச்சு பிரேசியர் போட்டிருக்க கூடாது சரிங்களா அதே மாதிரி இந்த ஸ்டாப் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டாப் வந்து உங்களோட ஒரு விரல் உள்ள விட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விரல் உள்ள போற அளவுக்கு லைட்டாக லூஸாக வச்சுதான் நீங்க பிரேசியர் போடணும் ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாப் போயிட்டு உங்க ரிப்கேஜை அமுக்கக்கூடாது அதாவது உங்களோட நெஞ்சு கூடு இருக்கீங்களா இந்த எலும்பு கூடு இருக்கீங்களா அதை போயிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவுமே உங்களோட பிரெஸ்ட்டுக்கு சரியான அளவுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் தடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு விஷயம் பிரேசர் போட வேண்டிய ஸ்டாப் இந்த ஸ்டாப்பு ரொம்ப மெல்லீஸாக இருக்கிற ஸ்டாப் போடக்கூடாது கம்மியான விலையில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று வாங்கி போடுறோம் போட்டால் போதும் அப்படின்ற எண்ணத்தில் போடவே போடாதீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிரேசியர் போடும் போது இந்த ஸ்டாப் வந்து பட்டையா ஓரளவுக்காச்சும் இந்த விரல் ஃபிங்கர் பார்த்தீங்களா இந்த விரல் அளவுக்காச்சும் பட்டையா இருக்கணும் உங்களோட ஸ்டாப் ஓகே அதே மாதிரி நீங்க ஸ்டாப் போட்டு பார்த்துட்டு இப்படி தூக்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டாப்போட அளவு உங்க காது விட்டோ இல்லை உங்க காது கிட்டே இப்படி தூக்குறீங்கன்னா காது கிட்டேயோ போகக்கூடாது அப்படி போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதோட சைஸ் நீங்க கம்மியான சைஸ் வாங்க வேண்டியது இருக்கும் சரிங்களா எப்போ நீங்க பிரேசியர் வாங்கி போடும் போதும் கடையில இருந்தா சரி கடையில வந்து அந்த பிரேசியர் எடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சு பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஹூக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஹூக் வந்து தேர்ட் ஹூக்ல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் 1, 2, 3 இருக்கும் அதில் லாஸ்டாக இருக்கிற ஹூக்ல இருக்க மாதிரி வச்சு நீங்கள் பிரேசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களோட பர்ஃபெக்டான சைஸ் அதே மாதிரி திருப்பி சொல்கிற மாதிரி ரிங்கிள்ஸோ இல்லை ரொம்ப டைட்டாக போட்டு கம்ப்ரஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நைட்டில் தூங்கும் போது ஃப்ரீயாக படுங்க ஓகே இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் அப்படிங்கறதுக்காக யாரும் ஸ்கிப் பண்ணிலாம் போயிடாதீங்க ஓகே ஜென்ஸும் இந்த வீடியோ பாருங்க பார்த்து உங்க கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான மரியாதையே அந்த அதுதான் ஓகே அந்த ரெஸ்பெக்ட் நீங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆனந்த் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ இந்தியா டான்ஸ் பிங்க் பிங்க்டோபர்